بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون صدق الله العظيم இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கும் வல்ல நாயகன் அல்லாஹ் அல்லாஹுஸ் பாலாவுக்கே அனைத்து புகழும் புகழ்ச்சியும் என்றென்றும் உரித்தாகட்டும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் எங்கள் தலைவர் முஹம்மது அல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து நடந்த சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹுடைய அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உரித்தாகட்டும் அல்லாஹுவால் ஏவப்பட்ட விடயங்கள் அனைத்தையும் நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் எடுத்து நடக்கும்படி தொக்கா தக்குவாவை கொண்டு எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கின்றேன் அல்லாஹின் நல்லார்களே அல்லாஹ் ஹக்குஸ் பஹானவு தாலாவின் கிருப்பையால் அல்லாஹ் நம்மளை கபூல் செய்ததன் காரணமாக ஒரு நல்ல செயலை அல்லாஹுவால் கடமையாக்கிய இந்த ஜும்மாவுடைய இபாதத்தை நிறைவேற்றுவதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் ஹக்குஸ் பஹானவு தாலா சந்தர்ப்பத்தை அளித்திருக்கின்றான் இந்த சந்தர்ப்பத்தை அளித்தது மாத்திரமின்றி இந்த இபாதத்தை கபூல் செய்து நமக்கு அல்லாஹ் குஸ் பஹானவு தாலா அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹுவிடம் கையேந்துகின்றேன் அல்லாஹுவின் நல்லடையார்களே இன்றைய ஜிம்மாவுடைய தலையங்கமாக வழங்கப்பட்டிருப்பது நரக நெருப்புகளுக்கு விறகுகளாக ஆகக்கூடியவர்கள் நாம் அனைவரும் அறிந்த விடையந்தான் விறகுகள் என்று சொன்னால் அது தானும் அறிந்து தன்னை தனக்கு மேலால் இருப்பவர்களை வெறுத்துவிடக் ஒரு இருந்து கொண்டிருக்கின்றது இன்று நாம் இந்த சூட்டில் ஒரு இரண்டு மூன்று நிமிடங்கள் வெயிலில் நிற்க முடியாது அந்தளவு சூடு எங்கு நிழல் கிடைக்கும் எங்கு ஏசியுடைய இடங்கள் கிடைக்கும் என்று நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் அந்த கேமத்துடைய நாளில் இருக்கக்கூடிய சூடு இருக்குதல்லவா இதைவிட பல மடங்கு அதிகமாக இருக்கும் அங்கு அல்லாஹ் நாடாதவர்களுக்கு எந்தவித நிழலும் கிடைக்காது அங்கு எந்தவித ஏசி ரூம்களும் கிடைக்காது அப்படிப்பட்ட நெருப்புக்கு யார் யாரெல்லாம் மனிதர்களில் விறகாக ஆகப் போவார்கள் என்ற விடயத்தை நாம் நோக்க வேண்டும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லா ஹாக்குஸ் பஹானவு நம் அனைவரையும் சுவனவாதிகளாக ஆக்க வேண்டும் அதே போன்று அந்த கொடூரமான நரக நெருப்பிலிருந்து நம் அனைவரையும் அல்லாஹாக்குஸ் மகானவு தாலா பாதுகாக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் ஹஸ்ரத் உமர் இப்னா அப்துல் அசீஸ் ரஹ் அவர்கள் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம் இரண்டாவது உமர் ஹலீஃபத்து சானி என்று சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு நியாயமான நீதமான ஆட்சி செய்த ஒரு அரசர் தான் அந்த உமரிபுனா அப்துல் அசீஸ் என்று சொல்லக்கூடியவர் வெறுமெனவே இரண்டே அல்லது மூன்றே வருடங்கள் தான் ஆட்சி செய்தார் ஆனால் ஜகாத்தை பெறுவதற்கு தகுதியானவர்கள் யாரும் இருக்கவில்லை அனைவரிடமும் பொருளாதாரம் அல்ஹந்துல்லா தாராளமாக தென்பட்டது ஜகாத் கொடுக்க வந்தால் வாங்குவதற்கு தகுதியானவர்கள் அல்ல எல்லாரும் மறுப்பார்கள் ஆனால் அவர்கள் அந்தர்த்துக்கும் நாரன் தலல்லா நான் உங்களுக்கு கொழுந்துவிட்டு எரியக்கூடிய அந்த நெருப்பை கொண்டு நான் உங்களை எச்சரிக்கின்றேன் என்று சொன்ன வசனத்தை ஓதுவதை கேள்விப்பட்டால் அவரால் தாங்க முடியவில்லை அந்தளவு அழுவார்கள் அஞ்சுவார்கள் ஏனென்று சொன்னால் அந்த நரக நெருப்புடைய வேதனையை அவர்கள் கேள்விப்பட்டிருக்கின்றார்கள் உண்மையான ஈமான் கொண்டிருந்தார்கள் அவர் அவர்களுக்கு அதனுடைய உண்மையான கொடூரத்தன்மை எரித்து சாம்பலாக்கி விடும் என்று நம்பியிருந்தார்கள் அப்படி நம்பியதன் காரணமாக ஒரு நல்ல ஆட்சி செய்த அரசராக இருந்தும் கூட அந்த நரக நெருப்புக்கு பயப்பிட்டார்கள் ஆகதான் அல்லாஹின் நல்லடியார்களே நாமும் விளங்கிக் கொள்ள வேண்டும் நம்மில் யார் அந்த நரக நெருப்புக்கு விறகாக போகுவது அப்படிப்பட்டவர்களை நமக்கு தெளிவாக அடையாளம் காட்டி தந்திருக்கின்றது நாம் முதலாவதாக ஹராமான பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடியவர்கள் நரக நெருப்புக்கு விறகாக ஆகுவார்கள் என்று அல்லாஹு மஹாவும் குர்வானில் கூறியிருக்கின்றான் அதே போன்று எங்கள் தலைவர் முஹம்மது சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களும் தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள் சஹாபாக்களும் அந்த பொருளாதாரத்தை அல்லாகுவால் ஆகுமாக்கப்படாத விதத்தில் ஹராமாக சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்திலிருந்து பாதுகாத்தார்கள் தங்களுடைய சொத்துக்களிலோ தங்களுடைய குடிபாடங்களிலேயோ தங்களுடைய ஆடை உடைகளிலேயோ உணவுப் பொருட்களிலேயே ஹராம் சேரக்கூடாது என்று எந்த அளவு வேணுமோ அந்த அளவு பேணுதலாக இருந்தார்கள் அன்று இருந்த அந்த பெண்மணிகள் கூட தன்னுடைய கணவன்மார்கள் வியாபாரங்களுக்கோ அல்லது தொழில் நிறுத்தமாக வேற நாடுகளுக்கோ வேற ஊர்களுக்கோ போகும்போது வழி அனுப்புவார்கள் ஏ இன்னாருடைய மகனே இத்தகையில் எங்களுடைய விடயத்தில் நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் நஸ்பிரு அல்லது ஜூஇ நீங்கள் வருகின்ற வரைக்கும் நாங்கள் பட்டணியாக தாகமாக இருப்பதற்கு சக்தி பெற்றிருக்கின்றோம் வலா நஸ்பிருநார என்றாலும் எங்களுடைய விடயத்தில் நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் நாங்கள் பட்டணி கடக்க சக்தி பெற்றிருக்கின்றோம் ஆனால் அந்த நரக நெருப்புடைய வேதனை தாங்குவதற்கு எங்களால் சக்தி இல்லை எங்களுடைய விடயத்தில் எங்களுக்கு சம்பாதித்து கொண்டு வரக்கூடிய அந்த சம்பாத்தியத்தை நீங்கள் ஹலாலாக சம்பாதித்து வாருங்கள் ஹராமாக இருந்தால் அப்படிப்பட்ட சம்பாத்தியம் வேணாம் நாங்கள் பட்டணி இருந்தே நாங்கள் மரணிக்கின்றோம் ஏனென்று சொன்னால் எங்களால் அந்த கேமரா பத்து நாளில் இதன் மூலம் ஹராமான உணவை உட்கொண்டதன் மூலம் அந்த நரக நெருப்புக்கு விறகாக ஆகவும் முடியாது அதற்கு நாங்கள் சக்தியும் பெறமாட்டோம் என்று பயந்தார்கள் அல்லாவின் நல்லடியார்களே நாமும் சம்பாதிப்பதற்காக வெளிநாடுகளுக்கு வந்திருக்கின்றோம் பிள்ளைகளை மனைவிமார்களை தாய்மார்களை ஒன்றாக ஒரே இடத்தில் விளையாடிய நண்பர்களை விட்டு நாம் வந்திருக்கின்றோம் நாம் சம்பாதிக்க வந்தவர்கள் நம் அனைவருடைய நோக்கமும் இங்கு வந்தது ஏதோ ஊரில் செட்டில் ஆகுவதற்காக வேண்டி கொஞ்சம் பணத்தை எடுத்து நாடு திரும்ப வேண்டும் என்று வந்திருக்கின்றோம் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹக்கு மகானவுத்தாலாவின் விருப்பப்படி நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களின் வழிகாட்டலின் படி நாம் நிச்சயமாக ஹலாலான சம்பாத்தியத்தில் ஈடுபடுவோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஹாக்கு சுஹான உத்தாலா அதன் மூலம் நமக்கு பறக்கத்தை தருவான் நம்முடைய வாழ்வில் நிம்மதியை தருவான் இதற்கு மாற்றமாக குறுக்கான வழிகளில் ஹராமான விதத்தில் சம்பாதித்து மிகவும் விரைவாக பணக்காரனாக வேண்டும் எந்த அளவு சம்பாதிக்க முடியுமோ அந்த அளவு சம்பாதித்து விட்டு ஊரோடு சென்று அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹராமான விதத்தில் நாம் சம்பாதித்து நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் அதை உணவளிக்க கொடுப்போம் என்று ால் நிச்சயமாக நாமும் அந்த நரக நெருப்புக்கு விறகுவாகுவதை விட நம்முடைய பிள்ளைகளையும் நாம் அதே வழியில் இட்டுச் செல்வோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை நாம் யாரிடம் கேட்டாலும் என்று செல்வார்கள் என்னுடைய பிள்ளையை படிக்க வேண்டும் என்னுடைய பிள்ளைகளை ஓர் நிலைப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் நான் வந்து வெளிநாடுகளில் கஷ்டப்படுவது போன்றோ என்னுடைய பிள்ளைகளும் குடும்பத்தை பிரிந்து மனைவியை பிரிந்து வாழ வேண்டிய வயதில் வாழாமல் கஷ்டப்பட்டு வாழக்கூடாது அதனால் தான் நான் இவ்வளவு சுமையை சுமக்கின்றேன் நின்றான் சொல்வார்கள் அவ்வாறு பிள்ளைகளுக்காக வேண்டியும் மனைவிமார்களுக்காக வேண்டியும் சகோதரிகள் சகோதரர்களுக்காக வேண்டியும் உழைக்க வந்து ஹராத்தை சம்பாதிப்போம் என்று சொன்னால் நாம் அவர்களுக்கு நலவு செய்யவில்லை நாம் அவர்களை நரக நெருப்புக்கு நாம் அவர்களை விறகாக ஆக்குகின்றோம் ஹராத்தை உட்கொள்ள கொடுக்கின்றோம் என்பதை நாம் மனதில் அடிமனதில் நாம் பதித்து வேண்டும் அல்லாஹவின் நல்லடியார்களே நாம் பார்க்கலாம் நமக்கு முன்னால் வசிக்கக்கூடியவர்கள் செல்வந்தராக செல்வந்தராகத்தான் இருக்கலாம் குறுக்கு வழியில் சம்பாதித்தார்கள் ஆனால் ஆடம்பரமாகத்தான் இருக்கின்றார்கள் அல்லாஹுவை வணங்குகின்றார்கள் செய்கின்றார்கள் பொது விடயம் என்று வந்துவிட்டால் அள்ளி அள்ளி கொடுக்கின்றார்கள் அப்படிப்பட்டவர்கள் வாழ்கின்றார்கள் நாங்களும் இதை ஹராம் என்று தெரியாமல் அதே பாணியில் சென்று எந்தவித நலவு செய்தாலும் அந்த நலவை அல்லாஹக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஏறென்று சொன்னால் அவனுக்கு அந்த ஹராத்தில் சம்பாதித்து அவனுக்காக வேண்டி நலவு செய்ய வேண்டும் என்ற தேவை அல்லாஹக்கு பஹானா இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நபிகள் நாயம் சல்லாஹூ அலைஹி வசல்லம் ஹதீஸில் சொல்கின்றார்கள் அல் ஹலாலு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ் எது எது ஹராம் அல்லாஹா என்று தெளிவாக சொல்லிவிட்டான் அதே போன்று அந்த ஹலாலுக்கும் ஹராமுக்கும் மத்தியில் சில குழப்பமான விடயங்கள் மூடலான விடயங்கள் இருக்கின்றது அதில் கை வைக்காமல் இருப்பது நல்லது அது ஹராம் என்று விளங்காதே ஹலால் என்று விளங்காது நமக்கு சந்தேகம் வருகின்றது ஒருத்தர் பேங்கில் பணத்தை கடனாக எடுத்து தொழில் செய்து பணமாக பணக்காரனாக ஆகின்றார் அவரை பார்க்கக்கூடிய நமக்கு சந்தேகம் வருகின்றது இவர் செய்வது ஹலாலான வியாபாரமா ஹராமான வியாபாரமா என்று சந்தேகம் வந்தால் அப்படி சந்தேகம் வரக்கூடிய வியாபாரத்திலிருந்து நான் தூரமாக வேண்டும் தவிர அப்படி சந்தேகப்பட்ட விடயங்களை ஆராய்ச்சி செய்து அந்த ஹராத்தில் நாமும் சென்றுவிடக் கூடாது அதற்காகத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள் அவ்வாறு சந்தேகம் ஏற்படக்கூடிய விடயத்தில் ஏதாவது உங்களுக்கு தென்பட்டால் அதிலிருந்து பேணுதலுக்காக அதை ஹராம் என்று சொல்லிவிட்டு விலகிவிடுங்கள் ஹலாலான வழியை தேடிச் செல்லுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் ஏனென்று என்று சொன்னால் அல்லா பாவங்கள் அல்லவா அது வேலிகள் போன்றது ஏன் பயிறு உள்ளேதான் இருக்கும் ஆனால் பயிரை விட்டு கொஞ்சம் தள்ளித்தான் வேலி போடுவார்கள் அந்த வேலி பாவங்களை போன்றது நீங்கள் அந்த வேலைக்கு கிட்டே நெருங்க வேண்டாம் நெருங்கி விட்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த பாவத்தில் நீங்களும் நுழைந்து விடுவீர்கள் நாம் இன்று பார்க்கின்றோம் வெறுமெனவே பேச்சில் மெசேஜ்களில் ஆரம்பிக்கின்றோம் அதுவும் பாவம் அதுதான் வேலியாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட வேலியோடு நாம் மெசேஜ்களில் ஈடுபடுவோம் என்று சொன்னால் பிறகு அது பேச்சாக மாறும் நார்மல் கோள்களாக மாறும் வீடியோ கோள்களாக மாறும் நேரான சந்திப்புகளாக மாறும் தனிமையில் சந்திப்பதாக மாறும் அவ்வாறே இருக்கும்போது போது அதை விபச்சாரம் அளவுக்கு இட்டு செல்லக்கூடியதாகத்தான் இருக்கின்றது அதனால தான் பாவம் என்று சொன்னாலே வேலி நீங்கள் அதற்கு கிட்டையும் நெருங்க வேண்டாம் என்று இஸ்லாம் வலியுறுத்திருக்கின்றது அஹின் நல்லடியார்களே நரக நெருப்புக்கு நாம் விறகாக ஆகக்கூடாது என்று இருந்தால் அந்த நரக நெருப்பை நம்மளால் தாங்க முடியாது என்று நாம் ஈமான் கொண்டு இருந்தால் நாம் ஹராமான சம்பாதித்தியத்தில் இருந்தே நாம் விடுபட வேண்டும் சில விடயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் நாம் உழைப்பது ஹலாலான விதத்திலா அல்லது ஹராமான விதத்திலா என்று தெரியாமல் இருந்தால் அதை நாம் தெரிந்தவர்களிடம் கேட்டு விளங்கிக் கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும் ஏனென்று சொன்னால் நாம் அறியாமல் செய்து கொண்டே தொடர்ச்சியாக இருப்போம் என்று சொன்னால் வருமானம் வந்து கொண்டுதானே இருக்கின்றது எந்த நஷ்டமும் இல்லையே லாபம் மட்டும்தானே அலகதுல்லா என்று சொல்லி நாம் ஹராத்தை சம்பாதித்து நாமும் திண்டு நம்முடைய குழந்தைகளுக்கும் பிற பெற்றோர்களுக்கும் அதை அளிப்போம் என்றுகள் சொன்னால் நிச்சயமாக அந்த நரக நெருப்புக்கு நாம் விறகாக ஆகுவோம் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை இல்லை ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அலா அறிந்து கொள்ளுங்கள் இன்ன தீனாரவத் மங்கான கபலகோம் இந்த தீனார் திருகம் இருக்குதல்லவா உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த பல சமுதாயங்களை அழித்து விட்டது அதற்காக வேண்டி ஓடி ஓடி உழைத்து போட்டி ஹராமான விதத்தில் சம்பாதித்து அதை ஆடம்பரமாக ஆக்க வேண்டும் என்பதற்காக போதும் என்ற தன்மையை மறந்து போதாது வேண்டும் என்று ஓடி ஓடி உழைத்ததன் காரணமாக அதிகமாக ஆசைப்பட்டதன் காரணமாக குறுக்கு வழிகளில் சம்பாதித்ததன் காரணமாக அந்த திருகமும் தீனாரம் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ சமுதாயங்களை விட்டது வகுமா முகலி காக்கும் அதே போன்று அதே தீனார் அதே திரு கொடுகாம் இப்படிப்பட்ட பொருளாதாரம் உங்களை அழித்துவிடும் இப்போதிருந்தே எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அன்று எச்சரித்தார்கள் இன்னலி குல்லி உம்மத்தின் ஃபித்னா வஃத்னத் உம்மத்தி அல்மால் அதே போன்று என்னுடைய உம்மத்துக்கு மிகவும் பெரிய பிரச்சனை என்று சொன்னால் பெரிய சோதனை என்று சொன்னால் அது பொருளாதாரம்தான் அந்த பொருளாதாரத்துக்காக வேண்டி அதிகமாக நேரங்களை செலவிடுவார்கள் அந்த பொருளாதாரத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அதிகமாக பொய்கள் செல்வார்கள் அதிகமாக மற்றவர்களை ஏமாற்றுவார்கள் அதிகமாக மற்றவர்களிடமிருந்து பறித்து எடுப்பார்கள் தனக்கு உரிமை இல்லாததை எல்லாம் பெற என்பதற்காக வேண்டி பொய் சாட்சிகளை உருவாக்கி அன்னாருடைய சொத்துக்கு பறிக்க வேண்டும் அவனுக்கு அதை கொடுக்க கூடாது இது எனக்கு சகோதரனுக்கு சொந்தமானது எனது வீட்டுக்காரனுடைய காணியாக இருக்கின்றது எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் அந்த பொருளாதாரத்தின் கண்ட அந்த மோப்பத்தின் காரணமாக அதையும் அடைய வேண்டும் அது ஹராம் ஹலால் என்று யோசிப்பதில்லை அல்லாஹின் நல்லடியார்களே பயந்து கொள்ளவே வேண்டும் நமக்கு இந்த சூட்டையே தாங்கிக் கொள்ள முடியவில்லை இது எத்தனையோ மடங்கு இந்த சூட்டை பார்க்க அந்த மருமையினாலுடைய அந்த நெருப்பினுடைய சூடு மிகவும் கொடூரமாக இருக்கும் அப்படிப்பட்ட நெருப்புக்கு நாம் விறகுகளாக ஆகுவதா இந்த அழிந்து போகக்கூடிய உலகத்தில் இதற்காக வேண்டிய ஆசைப்பட்டு நாம் நம்மளை ஏமாற்றிக் கொள்வதா என்று நாம் மனதில் நாம் கேள்வியை கேட்டுக்கொள்ள வேண்டும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே மன்னிப்பு இருக்கின்றது அல்லாஹ்விடம் நாம் யாருடைய சொத்தையாவதை அபகரித்து இருந்தால் நாம் அதை ஆட்சி செய்து கொண்டு இருந்தால் இருக்குது என்று சொன்னால் நமக்கு தெரியாமல் செல்ல எந்த வித சந்தர்ப்பமும் இல்லை அப்படி தெரிந்து இருந்தால் நல்லடியார்களே அதை அவர்களிடம் திருப்பி கொடுத்து விட்டு நாம் அல்லாஹுவிடம் பாவம் மன்னிப்பு கேட்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் நம்மளை மன்னிப்பான் அந்த நரக நெருப்பின் அந்த விறகுக்காக இல்லாமல் நம்மளை சோ நுழைய கூடியவர்களாக ஆக்குவார் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை நாம் வெக்கப்படக்கூடாது இருபது வருடமாக சொத்தை சென்று அதை கொடுத்தால் மக்கள் என்ன சொல்வார்கள் இவ்வளவு காலம் படம் வேற ஒருத்தருடைய சொத்தை வைத்து கொண்டு அல்லவா இவ்வாறு கேவலப்படுத்துவார்கள் என்று இந்த உலகத்துக்கு பயந்து நாம் அதை திருப்பிக் கொடுக்காமல் அவரிடம் மன்னிப்பு கேட்காமல் அல்லாவிடமும் மன்னிப்பு கேட்காமல் அல்லாஹ் இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்து நம்மளை மரணித்து விட்டோம் என்று சொன்னால் அந்த நரக நெருப்புக்கு ஆகுவதை தவிர நமக்கு வழி இல்லை என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் இங்கு நம்மளோடு சேர்ந்து வருவதற்கு படம் இருந்தால் இருப்பார்கள் அல்லது சகோதரர்கள் இருப்பார்கள் குடும்பத்தினர்கள் இருப்பார்கள் சண்டை வந்து விட்டால் அடிதடிக்க ஆட்கள் இருப்பார்கள் ஆனால் அந்த கேமத்துடைய நாளில் நமக்கு உதவி செய்வதற்கு அந்த அல்லாஹுவை தவிர வேற யாரும் இல்லை என்பதை நாம் விளங்கி கொண்டால் போதும் நிச்சயமாக ஹராமான சம்பாதித்திலிருந்து விடுபட முடியும் நம்மளை சுவனவாலியாக தாலா ஆக்குவான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அல்லாஹுவின் நல்லடையார்களே நபி அவர்கள் சொன்னார்கள் எனக்கு பின்னால் மக்களுக்கு மத்தியில் ஒரு காலம் வரும் லா இபாலில் மருமாகத மின்ஹோ மக்கள் என்ன செய்வார்கள் என்று பொருளாதாரம் வந்து கொண்டே இருக்கும் அதை அள்ளி அள்ளி கொண்டே இருப்பார்கள் அமினல் ஹலால் அமினல் ஹராமி அவர்கள் அதை கணக்கெடுக்க மாட்டார்கள் எனக்கு வருமானம் வருகின்றதுதான் நான் ஒரு வாகனத்தை இரண்டு வாகனமாக ஒரு மாடி வீட்டை ஐந்து மாடி வீடாக மாற்றுகின்றேன் ஆனால் நான் உழைக்கக்கூடிய அந்த சம்பாத்தியம் ஹலாலான சம்பாத்தியமா அல்லது ஹராமான சம்பாத்தியமா என்று கணக்கெடுக்க மாட்டார்கள் சுய விசாரணை செய்ய மாட்டார்கள் நல்லடியார்களே இந்த காலத்துக்கு பொருத்தமான ஹதீஸாகத்தான் அன்று நம்பி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இன்று மக்கள் உழைக்க வேண்டும் பொருளை சேர்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் இருக்கின்றதே தவிர நாம் ஹலாலான விதத்தில் சம்பாதிக்கின்றோமா ஹராமான விதத்தில் சம்பாதிக்கின்றோமா இன்னருடைய உரிமையை பறித்து நாம் அதன் மூலம் வசதி உடையவர்களாக ஆகின்றோமா என்ற எண்ணம் கூட இல்லாமல் மெம்மேலும் உழைக்க வேண்டும் அதை யாரை மிரித்து கொண்டு சென்றாலும் பரவாயில்லை என்றுதான் இன்று மக்கள் போட்டி போட்டு உழைத்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே சுய விசாரணை செய்ய வேண்டியது நம்முடைய கடமை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் நபி அவர்கள் சொல்லிவிட்டார்கள் இன்னகுலா எது அந்ரு சுவனத்தை யார் நுழைய மாட்டார்கள் என்று சொன்னால் ஹராமை திண்டு வளர்ந்த அந்த மாமிசம் உடைய அந்த மனிதன் சுவனத்தை நுழைய மாட்டான் அன்னார் அவுலா பிஹி அப்படி ஹராத்தை திண்டு வாழ்ந்த அந்த மனிதனுக்கு சுவனம் தகுதியானது அல்ல அவுலா என்று சொன்னால் மிகவும் பொருத்தமானது அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த நரக நெருப்புத்தான் என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அழகாக தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் அல்லாஹுவின் நல்லடியார்களே நம்முடைய வாழ்விலும் நான் நரக நெருப்புக்கு விறகாக ஆகக்கூடாது என்று சொன்னால் நாம் ஆரம்பமாக சம்பாத்தியம் நம்முடைய உடம்பில் ஒட்டி இருந்தால் நிச்சயமாக நாம் நரக நெருப்புக்கு விறக ஆகுவோம் ஹலாலான சம்பாத்தியம் இருந்தால் நிச்சயமாக நாம் சுவனவாளி என்று நாம் விளங்கி கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் குர்வானிலும் ஹதீஸிலும் இன்னொரு கூட்டத்தை பற்றி சொல்லப்படுகின்றது இப்படிப்பட்டவர்களும் நரக நெருப்புக்கு விறகாகத்தான் ஆகுவார்கள் அவர்கள் யார் என்று சொன்னால் பொதுச்சத்துக்களில் கையடிப்பவர்கள் நாம் நிறைய பணக்காரர்களை நம்முடைய ஊர்களிலும் நம்முடைய குடும்பங்களுக்கு மத்தியிலும் இன்று காணலாம் மிகவும் வறுமையாகத்தான் இருந்து கொண்டிருப்பார்கள் அன்றன்றைக்கு உழைத்து திண்டு கொண்டுதான் இருப்பார்கள் ஏதாவது ஒரு நிர்வாகப் பொறுப்பு வழங்கப்பட்டு விட்டால் எங்கிருந்தான் பணம் வருதோ தெரியாது புதையலுத்தான் தோன்றுகின்றார்களோ தெரியாதே அல்லது வானத்தில் இருந்து தான் உழுகுகின்றதோ தெரியாது திடீரென்று பணக்காரர்களாகவும் மிகவும் செல்வான்

நிச்சயமாக அந்த கியாமத்துடைய நாளில் ஒவ்வொருத்தரும் வந்து நம் செய்த சில நன்மைகளை கூட நம்மிடமிருந்து அவர்கள் பறித்து சென்று விடுவார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே அது மட்டுமல்லாதே அவ்வாறு பொதுசத்தில் கையடிக்க கூடியவர்களை அந்த நரக நெருப்புக்கு விறகாக்குவேன் என்று அல்லாஹ் அல்லாஹக்கு சொல்லியிருக்கின்றான் ஏனென்று சொன்னால் இன்னரி நபி அவர்கள் சொன்னார்கள் யாரெல்லாம் உரிமை இன்றி அவருக்கு சொந்தம் இல்லாமல் பொது சொத்தில் சிறிய அளவை கூட எடுப்பார் என்று சொன்னால் அவர் சோனம் நுழைய மாட்டார் பலகு முன்னார் யோமல் கியாமா அப்படிப்பட்டவருக்கு அந்த கியாமத்துடைய நர கியாமத்துடைய நாளில் நரகம் கன்ஃபமாகி விடும் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாம் சில பொறுப்புகளில் இருக்கலாம் சிறப் நிறுவனங்களில் நம்மிடம் நம்பிக்கையாக பொறுப்புகளை தந்திருக்கலாம் நாம் நம்முடைய முதலாளிகளுக்கு துரோகம் செய்து நாம் உழைக்க உழைக்க பொருளாதாரம் பெருக பெருக நமக்கு அது சுவையாகத்தான் இருக்கலாம் ஆனால் அது கேமத்துடைய நாளில் நம்மளை நரக நெருப்புக்கு விறகாக ஆக்கிவிடும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே போன்று நமக்கு கீழால் வேலை செய்யக்கூடியவர்களுடைய விடயங்களிலும் நாம் சரியாக கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் உதாரணமாக அவருடைய சம்பளங்கள் அதே போன்ற அவருடைய கொடுப்பனவுகள் நமக்கிடம் பொறுப்பாக இருக்கலாம் அதில் நாம் கையடித்து விடக்கூடாது இதை வெட்டி விட்டார்கள் அதை வெட்டி விட்டார்கள் இன்று இல்ல நாளை தாரம் என்று அவ்வாறே விட்டுவிடக்கூடிய தன்மைகள் இருந்தால் நிச்சயம் நாம் அதை திருத்தி கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் அப்படிப்பட்ட பொது விடயங்களில் கை வைத்தால் அல்லாஹ் ஹானஉத்தம் நம்மோடு அதிகமாக கோவப்படுவான் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை அதன் மூலம் நாம் அந்த நரக நெருப்புக்கு விறகாகுமாக முடியும் என்பதை வழங்கொள்ள நல்லடியார்களே அதே போன்றுதான் இன்னொரு கூட்டத்தை பற்றி ரசூலும் சொல்கின்றார்கள் இவர்களும் நரக நெருப்புக்குத்தான் விரகாக கேமத்துடைய நாளில் ஆகுவார்கள் என்று அவர்கள் என்று சொன்னால் யார் சம்பந்தம் வைத்திருப்பார்களோ அவர்களும் அந்த கியாமத்துடைய நாளில் நரக நெருப்புக்கு விறகாக ஆகக்கூடியவர்கள் நமக்கு எது வட்டி எது வட்டி இல்லை என்றே விளங்கிக் கொள்ள அளவுக்கு இன்று வற்றி கொண்டிருக்கின்றது நமக்கு யாராலும் தப்பித்து கொள்ள முடியாது எங்கு போனாலும் வட்டி அது எந்த விதத்தில் வருது என்னென்ன பேரில் வருது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு எண்ணி கணக்கெடுக்காத அளவுக்கு வட்டி நம்மளை சூழ்ந்து கொண்டே இருக்கின்றது அல்லாக நல்லடியார்களே அதிலிருந்து நாம் தெளிவு பெற்றுக் கொள்ள வேண்டும் வட்டியில் நமக்கு அறியாமல் நாம் ஈடுபடுவோம் என்று சொன்னால் அந்த நாளில் நரக நெருப்புக்கு விறகாகுவோம் அதே போன்று வட்டியில் செய்யக்கூடியவர்களுக்கு உடன்பாடாக இருப்பது வட்டி சம்பந்தப்பட்ட விடயத்தில் பத்து பேருக்கு அல்லாஹுடைய லானத்து உண்டாகும் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் வட்டிக்கு சாட்சியாக இருப்பவர்கள் வட்டி வைப்பதற்கு ஆட்டோக்களில் ஏற்றி கொண்டு செல்பவர்கள் அவர்களுக்கு பிணை வைப்பவர்கள் பொறுப்பாக இருப்பவர்கள் யாரெல்லாம் உதவி செய்வார்களோ யார் எழுவதற்கு உதவி செய்வாரோ கூட்டிக்கொண்டு செல்வதற்கு இப்படிப்பட்ட பல உதவிகள் சம்பந்தப்பட்ட அந்த வட்டி விடயத்தில் யார் ஈடுபடுவார்களோ அவர்கள் அனைவரும் அந்த கேமத்துடைய நாளில் நரக நெருப்புக்கு விறகாகுவார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை அதே போன்றுதான் யார் அனாதைகளுடைய விடயத்தில் உதாரணத்துக்கு நம்மிடத்தில் யாராவது போகின்ற போது தன்னுடைய பிள்ளைகளை பொறுப்பாக தந்துவிட்டு சென்றால் அவர்கள் அனுப்பக்கூடிய காசிகளில் ஹக் கை தவிர்த்து எந்த அளவு செலவு செய்ய வேண்டுமோ அந்த குழந்தைகளுக்காக அதை தாண்டி நாம் செலவு செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹ் குஸ் பஹவு தாலா அந்த அநாதைகளுடைய விடயத்தில் மிகவும் வற்புறுத்தி சொல்லியிருக்கின்றான் அவர்களுடைய விடயத்தில் அநியாயம் செய்யாதீர்கள் ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு அநியாயம் செய்துவிட்டு நீங்கள் வபாத்தாகி கேமத்து நாடை அடைந்து விட்டீர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய விடயத்தில் நீங்கள் நியாயமாக நடக்கவில்லாமல் இருந்து இருந்தால் நிச்சயமாக அந்த நரக நெருப்புக்கு நீங்கள் விறகுகளாக ஆகுவதை உங்களை யாரும் தடுக்க முடியாது என்று அல்லாஹ குஸ் மகானவுத்தாலா சொல்லியிருக்கின்றான் இன்னதீன குலூன அம்வாலல் யதாமா லுல்மன் யாராவது அந்த அநாதைகளுடைய சொத்துக்களை அநியாயமாக சாப்பிடுவார்கள் அபகரிப்பார்கள் அல்லது அநாயக அனாதைகளுக்கு வரக்கூடிய பணங்களை வைத்து வாகனங்கள் வாங்கி அல்லது அதன் மூலம் தொழில் செய்து வசதியானவர்கள் ஆகுவார்கள் என்று சொன்னால் இந்நம்யுலூனி முனிஹிம் நாரா அவர்கள் உண்ணுவது பாவிப்பது அனைத்தும் அந்த நரக நெருப்பை தவிர வேறு எதுவுமே இல்லை அதே போன்று அவர்கள் சென்றடையக்கூடிய கூடிய இடயம் அந்த நரக நெருப்பாகத்தான் இருக்கும் என்பதாக அல்லாஹா குஸ் மானவு குர்வானில் கூறுகின்றான் அதே போன்றுதான் அல்லா குஸ் பாலா சொல்கின்றான் யாரெல்லாம் அனாதைகளுக்கு துரோகம் செய்வார்களோ அவர்களுடைய சொத்துக்களை அபகரித்துக் கொள்வார்களோ அதை தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்தி கொள்வார்களோ அவர்களிடம் நீங்கள் அறிவிப்பு கொடுங்கள் அவர்களுக்கு ஏளான் பண்ணுங்கள் அல்லாஹுவோடு ரசூலோடு யுத்தம் செய்வதற்கு தயாராக சொல்லுங்கள் என்று அல்லாஹ் பஹான உத்தாலா குர்வானில் சொல்லியிருக்கின்றான் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவை ரசூலை நாம் எதிர்த்து யுத்தம் செய்ய தயாராக வேண்டும் என்று சொன்னால் நம்மிடம் இருக்கக்கூடியவர்களுடைய சொத்துக்களை நாம் அபகரிக்கலாம் அதன் மூலம் நாம் நரக நெருப்புக்கு விறகாகலாம் அதிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் அவர்களோடு நியாயமான முறையில் நடந்து கொள்ளலாம் நிதானமான முறையில் நடந்து கொள்ளலாம் அப்படி நடந்தாலே தவிர நாம் அந்த நரக நறுப்புக்கு விறகாகுவதிலிருந்தே நம்மளை யாரும் பாதுகாக்க முடியாது என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் ஆகைதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாம் எங்கிருந்தாலும் எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் ஹலாலான உணவை சம்பாதித்து தன்னுடைய பிள்ளைகளுக்கும் ஹலாலை உண்ண கொடுக்கக்கூடிய பெற்றோர்களாக நல்ல மனிதர்களாக அல்லாஹக்குஸ் பஹானவு தாலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக அன்பு அந்த சகோதர்களே அதே போன்றுதான் நரக நெருப்புக்கு விறகாக கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் ஹக்கூசு பஹானவு தாலாவும் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களும் இன்னும் சிலரை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதில் ஓர் இருவரை சொல்லி நான் விடைபெறுகின்றேன் அல்லாஹாவின் நல்லடியார்களே பொய் வியாபாரத்தில் ஈடுபடுபவர்கள் மற்றவர்களை ஏமாற்றவர்கள் சத்தியம் பண்ணி நான் இதை இவ்வளவுக்குத்தான் வாங்கினேன் உங்களிடம் நாம் அதிகமான பாய்தா வைப்பேனா ஒரு ரூபாவோ இரண்டு ரூபாவோ தான் பாய்தா வைக்கின்றேன் உங்களிடம் பொய் செல்ல மாட்டேன் என்று வாங்கியதை பார்க்க விலையை கூட்டி விற்பனை செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் குசுபஹான உத்தாலா அந்த ஹராமான சம்பாதியத்தின் மூலம் நம்மளை அந்த நரக நெருப்பு விறகாக ஆக்குவான் என்பதை நபிகள் நாயகம் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாது குர்வானில் அல்லாஹாலுள்ள வைதா அல்லதி நயதால் வலநாசி வயல் என்று சொல்லக்கூடிய அந்த நரகத்துக்கு சொந்தக்காரர்களை அல்லாஹு தாலா சொல்லும் போது நிலை நிறுவையில் அவர்கள் மோசடி செய்வார்கள் அளவுகளில் மோசடி செய்வார்கள் அந்த நிற்கக்கூடிய அந்த சாதனங்களில் அவர்களுக்கு சாதகமாக அதை அமைத்து கொள்வார்கள் அந்த பாரத்தை குறைத்து காண்பிப்பார்கள் அல்லது விலைகளை மாற்றி அடிப்பார்கள் இப்படிப்பட்ட அந்த சம்பாதித்தின் மூலமும் அவர் அந்த கியாமத்துடைய நாளில் நரக நெருப்புக்கு சொந்தக்காரராக ஆகுவார் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை அதே போன்றுதான் அல்லாஹின் நல்லடியார்களே பிது அத்தில் ஈடுபட கூடியவர்கள் உண்மையை மறைக்கக்கூடியவர்களோடு சேர்ந்து அவர்களுக்கு உதவி செய்வது நமக்கு தெரியும் இன்னார் தப்பான வழியில் சென்று கொண்டிருக்கின்றார் அவரை தடுப்பதை விட்டுவிட்டு அவரோடு சென்று நாமும் அதை பின்பற்றாமல் வெறுமெனவே அவரோடு ஒன்றாக இருந்தாலும் அந்த பாவமும் நம்மளை சூழும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஏனென்று சொன்னால் இமாம் அபு ஹனிஃபார்முல்லா அவர்கள் வாசிகளை கண்டால் சைத்தானிடமிருந்து எவ்வாறு பாதுகாப்பு தேடுவார்களோ அவ்வாறு பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் உண்மை என்று சொன்னால் அந்த உண்மையை நாம் மறைக்க கூடாது நம்மளோடு ஒன்றாக வேலை செய்கின்றார் அவர் முதலாளியிடம் இருக்கக்கூடிய சொத்துக்களை சூறையாடுகின்றார் கணக்கு வழக்கு சரியாக தரவில்லை காட்டவில்லை என்று தெரிந்திருந்தால் நிச்சயமாக அதை நாம் நம்மளால் முடிந்த அளவு தடுக்க வேண்டும் நம்மளால் முடியவில்லையா அந்த முதலாளியிடம் சொல்லி சரி நாம் அதை தடுக்க வேண்டும் அதற்கு துணையாகவோ அல்லது அதை நாம் பார்த்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த கியாமத்துடைய நாளில் நரக நெருப்புக்கு விறகாகுவோம் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை ஆகைதான் அல்லாஹின் நல்லடியார்களே இது ஒன்றொன்றை பற்றி பேசி நாம் அவர் கணக்காக பேச முடியும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எது பொது சொத்து எது அனாதையுடைய சொத்து எது வட்டி எது ஹலாலான சொத்து இப்படிப்பட்ட விடயங்களில் தெளிவு பெற்று நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக சுவனத்துக்கு சொந்தக்காரர்கள் நாம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இதற்கு மாற்றமாக வட்டியில் ஈடுபடுவது திருடுவது ஏனையவர்களிடம் சூறாடுவது இப்படிப்பட்ட செயற்பாடுகளில் நாம் சம்பாதிப்போம் என்று சொன்னால் அதன் மூலம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய மனைவிமார்களுக்கு நாம் உணவு உட்கொள்ள கொடுப்போம் என்று சொன்னால் அதன் மூலம் நமக்கு இறுதியில் கிடைக்கப் போவது திருடன் என்ற பெயரும் இந்த உலகத்தில் கியாமத்துடைய நாளில் நரக நெருப்புக்கு விறகாகுவதும் என்பதை தவிர வேறு எதுவும் எஞ்சாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆகைதான் அல்லாஹ் குசு உத்தாலா நம்முடைய ஹலாலான சம்பாதியத்தை நமக்கு தொடர்ச்சியாக தந்தொரல் புரிய வேண்டும் ஹலாலான சம்பாதியத்திலிருந்து ஹராமான உழைப்பு ிருந்து அல்லா ஹக்கு என்னையும் உங்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக வாஹிர் அலமது இல்லாஹி ரப்பில் ஆலமீன்